ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட் நியூஸில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஷேரை எந்த ரேஞ்சில் வாங்கணும், எந்த ரேஞ்சில் அக்குமுலேட் பண்ணணும், விற்கணும், இதை பற்றிலான சில இன்ஃபர்மேஷன். அது இல்லாமல் எப்படிலாம் ஷேர் மார்க்கெட் ஆர் எனி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிலாம் வாங்கலாம், இதை பற்றின சில இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கலான்னு. இப்போ இங்கே பாருங்கள், டாடா கன்சூமர் ப்ராடக்ட், இது ஒரு ஷேரு, டாட்டாவில் ஒரு நல்ல ஷேரு. இது இப்போது அரவுண்டு 859.55 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது ப்ளஸ் 0.65 அப் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது டுடேஸ் ரேஞ்சு. ஸோ அப்புறம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இது இன்னியோட டுடேஸ் லோ, டுடேஸ் ஹை பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். ஸோ டுடேஸ் லோ 856, அப்புறம் டுடேஸ் ஹை 877.20, 52 வீக்கோட ஹை லோ அது வந்து பார்த்தீங்கன்னா 686.60 இந்த ஷேருக்கு, 877.20 52 வீக் ஹை, இது நடுவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போது 1 இயருக்குள்ளே எந்த ரேஞ்சு அளவுக்கு இது இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல க்ரோத்து தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். இப்போது ரீசெண்டாக நல்லா க்ரோ ஆகிட்டு வருது. ஸோ அது இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள், பை செல்லுன்னு இருக்குது பாருங்கள், இதில் வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே டெலிவரி இன்ட்ராடே இருக்குது பாருங்கள். டெலிவரினால் டைரக்ட் டெலிவரி ஆயிரும். இந்த இடத்துல பிஎஸ்சி, என்எஸ்சி இதில் எதில் வேணாலும் கொடுத்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ வாங்கி செல் பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸு கிளிக் பண்ணி. அப்புறம் இங்கே இன்ட்ராடே இருக்குது பாருங்கள், இன்ட்ராடேயில் நீங்கள் பை லிமிட் கொடுத்து அப்படி இது பண்ணி வாங்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் டைரெக்டாக வாங்கலாம், எவ்வளோ ஸ்டாக் வேணுமோ. ஆனால் இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி டேலக்குள்ளே செல் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், லேட்டர் டேயில் கூட செல் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி டேலக்குள்ளே செல் பண்ணலன்னா சில சார்ஜஸ் பிடிப்பாங்க, ஆஸ் பர் நீங்கள் எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. அதை நீங்கள் ப்ரீஃபாக வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் அது போக இந்த இடத்துல இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் வாங்கி இது பண்ணிக்கலாம், 1, 2, 3 அந்த மாதிரி ஆஸ் மச் அஸ் யூ கேன். ஸோ அது அதை போட்டு நீங்கள் இந்த இடத்துல, ஆனால் பேசிக்கலாக உங்களுக்கு இதில் என்ன பண்ணணும்னா, உங்கள் அக்கௌண்ட் உள்ளே நீங்கள் அமௌண்ட் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பு அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற குவான்டிட்டி எவ்வளவோ அதை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஷேர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் அந்த காலமு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்தீங்கன்னா இந்த ஷேரோட டோட்டல் இதெல்லாம், அந்த டோட்டலு இந்த ஷேரோட மார்க்கெட் டெப்த்து இதெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த ஷேரோட அனலிட்டிக்ஸ் எஸ்டிமேட்ஸ் பார்த்திங்கன்னா, பை காலு 79% கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு சினாரியோ தான். அப்புறம் இங்கே ஹோல்டு வந்து இந்த ஷேருக்கு 17%, செல்லு அரவுண்டு 4% தான். ஸோ அக்யூமுலேஷன் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க, ஏன்னா இது லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு. அதனால் இந்த ஷேரை நீங்கள் அக்குமுலேட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேசிக்காக என்னென்னா, நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒரு ஷேரை பை பண்ணணும் அப்படின்னா, அப் ட்ரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பேசிக்கலாக லோவில் வாங்கி அக்குமுலேட் பண்ண உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். அப்படியும் வாங்கிக்கலாம், அதாவது +5% -5% ரெண்டு சைட்லேயும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ப்ராஃபிட் வரும், ப்ராஃபிட் ரேஞ்சு நல்லா குறைஞ்சி ஒரு லெவலுக்கு ரீச் ஆகும். 1, 2, 3 அப்படி ஸ்மால் குவான்டிட்டியில் வாங்கணும், அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அக்குமுலேஷனுக்கு சரியாக இருக்கும். ஹை அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகும். ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயம். இது இல்லாமல் நீங்கள் எந்த ஷேர் வாங்கினாலும் ஷேர் மார்க்கெட்டில், இப்போ நீங்கள் சப்போஸ் 1000 ருபீஸ் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து ஒரு 700 போக மிச்ச 300 இதில் போடலாம். 700 வச்சுக்கிட்டு மிச்ச 300. ஆனால் என்ன பேசிக்கான விஷயம்னா, இதில் நீங்கள் வச்சிட்டு இருக்கிற தேவையுள்ள அமௌண்ட்டை அதில் போடக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஏதாவது இப்போ விஷயத்துக்கு தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் போகணும், இல்லை ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும், ஏதாவது மற்ற விஷயங்கள், எஜுகேஷன் லோன் ஏதாவது பேயிங் பண்ணோம், மற்ற ஹவுஸ் ஹோல்டு விஷயத்துக்கு பே பண்ணோம், அந்த மாதிரி விஷயங்களை தேவையான அமௌண்ட்டை இதில் போட்டு பண்ணக்கூடாது. அது இல்லாமல் நீங்கள் வந்து
தேவையில்லாத அமௌண்ட்டை வந்து இதில் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து லாங் டேர்முக்கு நீங்கள் எடுக்காமல் அப்படியே அக்குமுலேஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சப்போஸ் தேவையுள்ள அமௌண்ட்டும் இதில் போட்டிங்கன்னா லாஸ் ஆனால் நமக்கு தான் இது, அதுதான் பேசிக்கான விஷயம். நீங்கள் எந்த அமௌண்ட் தேவையில்லை, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1000 தேவையில்லை உங்களுக்கு அப்படின்னா அதை தான் இதில் போடணுமே தவிர்த்துட்டு, இல்லா நமக்கு தேவையில் இருக்கிற அமௌண்ட்டும் இதில் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதில் போட்டு அக்குமுலேஷன் பண்ணி நீங்கள் ஷேர் மார்க்கெட் ஆர் எனி அதர் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லாத அமௌண்ட்டு மட்டும்தான் போடணும், அதுதான் பேசிக்காக சொல்ல வந்தது இந்த வீடியோவில். ஸோ அப்படி பண்ணி ஷேர்ஸ் ஆர் எனி இன்வெஸ்ட்மெண்ட் அக்குமுலேஷன் பண்ணி நீங்கள் போட்டு க்ரோயிங் பண்ணி இது உங்களோட ப்ராஃபிட்டை அக்குமுலேட் பண்ணுங்கள். இதுதான் இந்த வீடியோ மூலமா சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். As much as you can subscribe it.